அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காம்பை ஃபுல்லாக எடுக்காமல் இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு நாலாக கீறி விட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். எதுவும் பூச்சி இல்லாமல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம நாலாக கீறி இருக்கிறதுக்கு உள்ளர இந்த மசாலாவை அப்படியே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கத்திரிக்காவை எண்ணெய் ஊற்றி லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்து மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக மெதுவாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பேனில் நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதில் 2 தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துட்டு 1 தக்காளியை மட்டும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப் மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இது கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் இருக்கணும். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ 1-10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தே பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லிக்கீரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம்.